ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஃபுட் கிச்சன் டுடே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் தம் பிரியாணி தான் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் இப்போ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதுமாரி எதுக்கு பண்ணியிருக்கோன்னா அப்போ தான் சிக்கன் உள்ளார நல்லா உப்பு உப்புக்காரலாம் இறங்கும் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அடுத்தது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் தாளிப்பதற்கு பட்டை கிராம்பு நட்சத்திர சோம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை அடுத்தது தயிர் தேவையான அளவு உப்பு ஆயில் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாய்த்தூள் நெய் மஞ்சள் தூள் தனியாத்தூள் இப்போ வீட்லேயே நம்ம பிரியாணி மசாலா செஞ்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு தேவையானது பார்த்தலாம் நட்சத்திர சோம்பு ஏலக்காய் கிராம்பு பட்டை மராட்டி முக்கு கல்பாசி பிரிஞ்சி இலை ஜாதி பத்திரி சீரகம் மிளகு சோம்பு அவ்வளோதாங்க தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ சே ஸ்டார்ட் பண்ணிடறேன் வேண்டியதா அடுத்தது பிரியாணி பவுல் வச்சாச்சு இப்போ அதில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நட்சத்திர சோம்பு கொஞ்சம் வெடிச்சிருச்சு பாருங்கள் இப்போது வெங்காயம் சேர்த்துடலாம் நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் நான் அடுத்தது பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கேற்ப சேர்த்துக்குங்க இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்தது தக்காளி செத்துடலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்தது இது கூட புதினா கொத்தமல்லி செத்துடலாம் அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தயிரும் ஒன்றா சேர்க்கணும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது சிக்கன் சேர்த்துற வேண்டி தான் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்துடலாம் சிக்கன் இது மாதிரி ஊற வச்சு சேர்க்கும் போது நல்லா உப்பு காரம்லாம் சிக்கனில் இறங்கி இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ எல்லா சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுத்தது இது கூட உப்பு சேர்த்துடலாம் நம்ம சிக்கனில் ஆல்ரெடி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கனில் உப்பு இருக்கும் இந்த மசாலாவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்முலேயே குக் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த பிரியாணி மசாலா பொடியை மிக்சியில் நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் குக் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா சிக்கனில் விட்டுடுச்சு அடுத்தது நம்ம பிரியாணி மசாலா பொடியை சேர்த்துடலாம் இந்த மசாலா பொடி வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கணும் இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்குங்க அடுத்தது தனியாத்தூள் இதுவும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலாவோடய வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்குங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ரொம்ப ஊற்ற வேணாம் ஏன்னா சிக்கன் வந்து நல்லா வந்துருக்குங்க நம்மளுக்கு ஆல்ரெடி இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் இப்போது சிக்கனை இன்னொரு அடுப்புக்கு மாற்றியாச்சு அடுத்தது தண்ணி நான் ஏற்கனவே கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்குங்க ஏன்னா நம்ம ரைஸ் போட்டுட்டு இதுலேருந்து வடிகட்ட போகிறோம் அடுத்தது சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் ரைஸ் குளர்லாம் நல்லா உப்பு இறங்கும் அதுக்காக தான் இப்போ ஊற வச்சு வச்சுருக்கேன் அரிசி அதோடய சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா குக் ஆகிடுச்சி இப்போ இதை சிக்கனோட சேர்த்துடலாம் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் குக் ஆகிடுச்சி இப்போ இருங்க தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது இந்த ஒரு டம்ளர் தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன் இப்போ எல்லா ரைஸையும் எடுத்து இதில் சேர்த்துடலாம் இப்போ இருங்க எல்லா ரைஸும் சேர்த்துட்டேன் அடுத்தது இதுக்கு மேலே கொத்தமல்லி சேர்த்துடலாம் அடுத்தது நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்டு இப்போ தம் போட வண்டி தான் மூடி இது மாதிரி இருக்கிறதுனால ஒரு பாத்திரத்தை இது மாதிரி கவுத்துட்டேன் அதுக்கு மேலே நல்லா ஹீட் வாட்டர் வச்சுருக்கேன் அதில் இப்போது ஸ்டவ்வை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க மறுபடியும் அடுத்த பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க மொத்தம் இருபது நிமிஷம் நம்ம தம் போட்டுக்கலாம் கரெக்டாக இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரைஸ்லாம் நல்லா சூப்பராக குக்காகிருக்கு இப்போ நம்ம அடியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் அடியிலையும் சூப்பராக மசாலாலாம் நல்லா குக்காக இருக்குது தண்ணிலாம் இல்லாமல் நல்லா குக்காகிருக்கு பாருங்கள் தண்ணி நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா அப்படியே மசாலாலாம் அப்படியே இருக்கும் பச்சையாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க சூப்பரான சுவையான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிட்டு இது சிக்கன் குழம்போடையும் தயிர் பச்சையோடையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமுக்குருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்